அம்மா அட ஏண்டா கண்டற வரல இந்தா இருங்க இது என்ன அரிசி பச்சை அரிசி பச்சை அரிசி உடம்பு கொத்துக்குறானே நேத்தே சொன்னல்ல ஏன் புளுங்க அரிசி ஆக்குறதே ஏண்டா ஏன் புருஷனே எதை போட்டா சாப்பிட்டு போறாரு உனக்கு புளுங்க அரிசி கேக்குதா சோறல போடா பச்சுக்க நீ இல்லடா எத்தனை வீடு போறா என்ன காலையில இருந்து பாக்குறேன் ஒரு பைல சீக்க மாட்டேங்கறானே ஏய் அண்ணா என்னயா ரங்கசாமி வாங்கினா ஒரு கை போடலாம் அது சரிதான் உனக்கு தான் வேலை வெட்டி இல்ல நேர நேரத்துக்கு முன்னாடி சோறு போட்டுறா எனக்குமா வேலை இல்ல திரும்ப போயா ஆமா இவன் ஒருத்தன் உழைச்சு தான் இந்திய பொருளாதாரத்தையே நிமித்த போறான் போடா புண்ணாக்கு என்னண்ணே தனியா புலம்பிக்கிட்டு இருக்கீங்க அதை ஏன்டா கேக்குற சிகரெட் செலவுக்காவது ஏதாவது தேத்துறான்னு பார்த்தா ஒரு பையில சிக்க மாட்டேங்கிறான் வாடா போனே நம்மளாவது ஒரு கை போடுவோம் அட இருண்ணே சாப்பிட்டு வந்துடுறேன் அடடே நம்ம முத்து எங்க போயிட்டு ரெண்டு நாளா நீ இல்லாம ஒத்த கைய ஒடிஞ்ச மாதிரி ஆகி போச்சு வா சுறுசுறுப்பா ரெண்டு ஆட்டம் போடுவான் சே தள்ளி உட்கார அப்புறம் சாப்பிடலாம் இல்லண்ணே இன்னைக்கு அண்டை வெட்டுற வேலை இருக்கண்ணே முத்து நீ இருந்தா ராத்திரியும் பகலுமா உழைக்கிற ஆனா கட்டின வேட்டிக்கு மறு வேட்டி உண்டா இப்ப நம்ம கோணையில எடுத்துக்க ஒரு வேலையும் இல்லாம தண்டமா சுத்துறான் ஆனா ஏழு ஊட்டு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா இருக்கான் எப்படி ஆண்டவன் யார் யாருக்கு என்னன்னு பிறக்கும் போதே எழுதி வச்சுட்டான்பா முத்து உனக்கு இன்னும் விளக்கமா சொல்லணும்னா தேர இருக்கே தேர அது தெரியுமா கல்லுக்குள்ள இருக்குமே அதானே அதேதான் அது எங்க போய் உழைக்குது எப்படி சாப்பிடுது ஆண்டவன் தேரைக்கே ஒரு வழி பண்ணும் போது நம்மளை எல்லாம் சும்மா விட்டுருவானப்பா என்ன ஒரு கை போட்டுமா சரி போடுங்களே இப்பதான் நீ சிந்திக்கவே ஆரம்பிச்சிருக்க ஏயா காலங்காத்தால உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா இது என்ன சாவடியா சத்திரமா சீட்டு விளையாடுறதுக்கு போனையா நீ அவங்க கூட சேர்ந்துட்டியா இவரை கும்பிட்டாரே போடப்பா ஏய் நீ சுட்ட காசு பிடிக்கலன்னா அதுக்குள்ள கெடுத்துட்டியாடி ஆமா இதுல சம்பாதிச்சுதான் அடுப்பு கொதிக்கணும் ஏயா வயித்தறிச்சல கொட்டிக்கிற இன்னைக்கு பொண்ணு ஊர்ல இருந்து வருவா கூட்டிட்டு வரணும்னு சொன்னேன்ல போகலையா போறேன் ஒரு அஞ்சு ரூபாய் கொடு செத்த பொண்ண கூட்டிட்டு வர்றதுக்கே கூலி கேக்குறியே நீ எல்லாம் ஒரு அப்பனா நாளைக்கு நானே செத்தா கூட எனக்கு கொள்ளி வைக்க நீ கூலி கேப்பையா ஆடி போடு எங்க அப்பா செத்ததுக்கு மொட்டை அடிக்க சொன்னாங்க அதுக்கே நான் காசு வாங்கிட்டு தான் அடிச்சேன் நீ என்னடி பிசாசு யாரப்பா அது சினிமா நடிகை மாதிரி இருக்கு நம்ம ஊர்ல ஏதாவது ஷூட்டிங் எடுக்க எடுக்க போறங்களா அப்பா ஐயோ மகா நீயா உன்னை யாரோ இவங்க நினைச்சிட்ட மகா வைய கூடு மகா கண்ணாடி யார் எனக்கா வாங்கிட்டு வந்த அம்மா எங்கப்பா அவன் ஆபீஸ்க்கா போவா அடுப்படி தான் கிடப்பா போய் பாரு ஐயோ என்னமோ மாதிரி இருக்குது இன்னும் ஏதாவது வாங்கிட்டு வந்தியா மகா அம்மா சாசாத்தி என் கண்ணு எப்படிமா இருக்க அதெல்லாம் இருக்கட்டும் நான் ஊர்ல இருந்து வரேன் தெரியும்ல ஏன் வண்டி அனுப்பல இருந்தது ஒரே வண்டி அதையும் உங்க அப்பா முத்தி குடிச்சிட்டாரு நான் என்னமா செய்யறது மாமா கிட்ட சொல்லிருந்தா அவராவது அனுப்பிச்சிருப்பாருல அதான் வந்துட்டியல்லம்மா அப்புறம் எதுக்கு பழசெல்லாம் போட்டு கிண்டி கிழங்கு எடுத்துட்டு இருக்கிற ஏங்க அண்ணே நீ வரும்போது பின்னால பொம்பளை படம் போட்ட சீட்டு கட்டு ஒண்ணு வாங்கிட்டு சொன்ன வாங்கிட்டு வந்திருக்கியா வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா இதோ இந்தாங்க அடேங்க அப்பா இந்த உலகத்திலேயே என்ன புரிஞ்சிட்ட ஜீவன் நீ ஒருத்தி தாமா அப்பா அந்த சீட் கட்ட குடு என்கிட்ட டேய் நேத்தான ஒரு கட்டு வாங்கிட்டு போறா அத சாரா அத குடுப்பாடா டேய் குடுவா அப்பா குடு டேய் புரா வே புரா இல்ல அப்பா டேய் பெத்த மகன் கூட பார்க்க மாட்டேன் மரியாதை கட்டு போயிரா நானும் பெத்த அப்பன் கூட பார்க்க மாட்டேன் நடக்கற கதையே வேற வா வந்து வா நீங்க ஒரு அப்பறம் புள்ளையா வந்த புள்ளை எப்படி இருக்கே பரிசு நல்லா எழுதி இருக்கியான்னு கேக்குறத விட்டுட்டு இப்படி மாமா மச்சான் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல பாத்தியாமா ஒரு குடும்ப தலைவர் பார்த்து கேக்குற மாதிரியா கேள்வி கேக்குறா ஒரு கட்சி தலைவங்க கிட்ட கேக்குற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க ஐயோ அப்பா ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க சண்டை உங்க உனக்கு குளு குளுன்னு குளிர்ச்சியா இருக்கனே டேய் நீ ஏ கோமணம் கட்டாத பய உனக்கு எதுக்கு குளிர்ச்சி இல்ல மூடிட்டு வாடா டேய் ஐயா வணக்கம் ஐயா டேய் மயாரா பிரசிடென்ட் ஐயோட மாமாங்க தெரியல என்ன திமிர் இருந்தா ஏ முன்னால தலையில துண்ட கட்டிட்டு நிப்ப அவ திருப்பி கட்டறா போடா டேய் Thank you.
நான் யாரா? பரிசுனைய மாமாங்க. தெரியல. என்ன தெனாவட்டு உனக்கு இருந்தா? ஏன் முன்னாடி துண்ட இடுப்புல கட்டிட்டு நிப்ப? அவுத்து தலையில கட்டுறா. ஆ, போ. சரிங்க. அண்ணே, உங்க தகுதிக்கு நீங்க இவங்களை கை நீட்டி அடிக்க கூடாது. இவங்க நான் பாத்துக்கறேன். டேய், வாடா இங்க. தும்புடுறேங்க ஐயா. யார் அவரே? பிரசிடண்ட் ஐயா மாமாங்க. தெரியுதுல? ஆமாங்க. என்ன திமிர் இருந்தா இவருக்கு முன்னாடி கோமலத்தை கட்டிட்டு வருவேன். அவர்ரா அவர்ராண்டா? டேய் வேணாண்டா. அம்மா இருக்கானே, நீ ஒரு பெரிய மனுஷன், மரியாதை இல்லாம நிக்கிறான். அவர்ரா. டேய் வேணாண்டா. அவர்ரா. டேய் ஏய் அவர்ரா. அவர்ரா போடா. இதான் எனக்கு மரியாதை வாங்கி கொடுக்க லட்சணமா? இருந்த மரியாதையும் கருத்தியாடா? தண்ணீர் சுடுவது என்ன, தரஞ்சாரமாய் பாய்வது என்ன, பெண்மேனி தழுவதற்கோ பேரின்பம் பெறுவது என்ன? புரிக்கிறியா? ரெண்டு பேர் சேர்ந்து நீச்சல் அடிப்போம். விடுங்க, ஊர்க்காரங்க பார்த்தா வம்ப போயிடும். பொல்லாத ஊர்க்காரங்க. எஸ்மா, நான் போயிட்டு வரேங்க. சரிங்க தாயே, நாளைக்கு மறக்காம தோப்பு பக்கமா வந்துரு. இந்த பாரு, உனக்காகவே டாலர் போட்ட செயின் வாங்கி வச்சிருக்கேன். வரும்போது இந்த பிள்ளைய வீட்டுல விட்டு வந்துரு, அப்பதான் நம்ம பேசிக்கொள்ள வசதியா இருக்க. சரிங்க. தண்ணீர் சுடுவது என்ன? என்ன காத்தாயி சத்தியமா? யார் நம்ம வந்தையா? அங்க என்ன பண்ற? பாவண்ண காத்தாயி, அவ புருஷன் விட்டு போயிட்டான். அந்த குழந்தை என்ன ஒரு ஏக்கத்தோட பாத்துச்சு. ஓஹோ, நீங்க அது ஒரு பாசத்தோட பாக்குறீங்களா? பூனை எதுக்கு பதுங்குது, நரி எதுக்கு ஊழையிடுது, கோழி எதுக்கு கூற மேல ஏறி கோக்கற கோங்குது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. அண்ணே, உங்க மாப்பிள்ள வராரு, உங்களோட சேர்ந்துட்டா என்ன உழப்பாரு, நான் ஓடிடுறேன். ஐயோ, என்னடா ஜேம்ஸ் பாண்ட் வேலையெல்லாம் காட்டுற? தீவாளி துப்பாக்கினேன், மிலிட்டரி கார் கொடுத்தாரு, அவர் தானே இந்த சட்டையும் கொடுத்தாரு. பரவாயில்லடா, உனக்கெல்லாம் தீபாவளி வந்துருச்சு, எனக்கு வரலையே. நான் நினைச்சபடி என் பொண்ணு கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா இந்த தீபாவளிக்கு வெடி வச்சு ஊரையே கொளுத்திருப்பேன். நடக்காம போச்சே, எல்லாத்தையும் நான் கெடுத்துட்டானே. அண்ணே, யாராருக்கு என்னன்னு ஆண்டவன் பிறக்கும் போதே எழுதிட்டானே, அதன்படிதான் நடக்கும். இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா தேர தெரியுமா? எனக்கே திருப்பி சொல்றியா? தேர்வுல போடு, திண்ணையில படுக்காத, போடா. போறம் போக்கு. இங்கதானே வச்சிருந்தேன், எங்க போயிருக்கோம்? என்னடா தேடுற? ஒண்ணுண்ணே, என் புது டிரஸ் இங்க வச்சிருந்தேன், அதை காணோம். அப்படி ஒண்ணு இங்க நான் பாக்கலையாப்பா. ஒரு சின்ன துணி கிடந்தது, அதுல நான் கூட மூஞ்சிய துடைச்சு போட்டேன். பாரு, இந்த கோமலம் தானே. சீ, டிரெஸ் ஒண்ணு நான் கூட ஏதோ சூட்டு கோட்டுன்னு நினைச்சேன். தெரியாதனமா நான் இதுல மூஞ்சி வேற துடைச்சிட்டேன். யார் அது வண்டியில வர்றது? ஒண்ணும் அப்படியா இருக்கா? லக்ஷ்மி, இவங்க தான் எங்க அக்கா. வணக்கங்க. ஆடு பக குட்டி உறவா? அவன் நம்ம பொண்ண விட்டுட்டு எவனோ ஒரு புரோக்கர் பைய பொண்ண புடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கா? அவனுக்கு போய் நீங்க வெட்டி திலகம் விட்டுட்டு வர்றீங்களோ? கூட பிறந்தவனுக்கு சீர சனத்து செய்யறதுக்கு தான் இங்க வக்க இல்ல. இது கூட அவன் செய்யக்கூடாது. மாப்ள, மாப்ள. மாமியார, இன்ன நீ உசுரோட தான் இருக்கிறியா? ரொம்ப நாளா காணமே, நீ என்னமோ ஏதோ ஆகி போயிட்டேன்னு. சும்மா இருக்கு மாப்ள, நான் இப்ப என் பேத்திய பாக்கணும். எம்மாடி கண்ணே, அடி பாக்கியா, நான் கும்பிட தெய்வம் என்ன கைவிடலடி. என் பேச்சு வாழ்க்கையை கெடுக்க நினைச்சானே அந்த தரகுக்கார பாவி. அவனுக்கு தெய்வம் எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துருக்கு தெரியுமா? என் வயிற்றுச்சல் வீண் போகுமா? இந்த பாரு, நம்ம ஏமாந்துட்டோம். இந்த வாட்டி உஷாராயிரும் தெரிஞ்சுதா? எப்படியாவது உன் தம்பி மனசை மாத்தி
என் பேத்தி கல்யாணத்தை முடிச்சிடணும். ஏமா, ஏற்கனவே அவன் பொண்டாட்டி செத்து கவலையில இருந்துட்டு இருக்கான். இதுல நாம வேற போய் தொந்தர பண்ணணுமா? மாமியார, இவனுக்கு பேச்சு கேட்டா நம்ம ரெண்டு பேரும் நடுத்தருவில் தான் நிக்கணும். நல்ல சோறு தின்ன 6 மாசம் ஆகுது மாமியார, இவனுக்கு எதை காமிச்சாருங்க? பட்டி போட்டா சாகரிச்சிருவாங்க போல இருக்கு மாமியார். மாமியார, என்ன மண்ணவாரி விட்டு போன மத மதன் வந்து நிக்கிற? ஏன் மாமியார, ஹோட்டல் சாப்பாடா? உனக்கு என்ன, நீ பொம்பளை, சீனாக்காரன் கூட கூப்பிட்டு ஓசியில சோறு போடுவான். நான் ஆம்பளை, என்ன எவசின்றேங்கிறான். ஏன் மாமியார, காப்பு என்ன புதுசா அடைச்சா? வேவஸ்தா கட்டவனே, அந்த தரகுக்காரன் எப்படி வரட்டுறதுன்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நேரம் தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. மாமியார, அந்த கோடவாய பிரச்சனையை இனிமே என்கிட்ட விடு, அவனை நான் பாத்துக்கிறேன். இனிமே அவனுக்கு நாயடி நரம்படிதான். மாப்பிள மாப்பிள, இந்த கல்யாணத்துக்கு மச்சான் சம்மதிச்சுட்டா? மாப்பிள, எவன் சம்மதிச்சாலும் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். என்னது, எல்லாம் கை கூடி வரும்போது திடீர்னு ஒரு குண்டத்துக்கு போறிய மாப்பிள? உன் பையன் நினைச்சா என் பொண்ணை கட்டிக்கிறான்பா, நினைச்சா வேண்டாம்பா, என் பொண்ணு என்ன தெருவழியா கிடக்குறான். இந்த பாரு மாமியார, மொத்த சொத்தையும் என் பொண்ணு பேருக்கு எழுதி வச்சாதான் இந்த கல்யாணம் நடக்கும். சொத்து எங்க போயிடப்படும் மாமியார? இந்த கையில 10 ரூபா, அப்புறம் தான் கல்யாணம் 7 ரூபா. ஆனா போயா, என்னமோ பெத்த அப்பனாச்சு மரியாதைக்கு ஒரு வார்த்தை கேட்டா ரொம்ப தான் மிக பண்ணிக்கிறிய. நீ இல்ல நான் பேச்சு கல்யாணமே நடக்காதா? நான் ஒருத்தையா இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் இல்லையா பாரு. அண்ணே, இந்த கிழவி ஒரு மாதிரி, நீங்க இல்லாமலே இந்த கல்யாணத்தை நடத்தாலும் நடத்திரும், அப்புறம் ஏன் நிலைமை தான் உங்களுக்கும். மாமியார, பத்திரிக்கை அடிச்சிருங்க. வணக்கம். இனிமே கல்யாணத்துக்கு வர்றவன் கையில ஏதாவது கொண்டு வந்தா உள்ள விடு. வெறுங்கையோட வந்தா செருப்பு காட்டி பிய அளவு காட்டி போ. வாங்கடா. எங்கடா வந்தீங்க? ஐயாதான் கல்யாணத்துக்கு வர சொன்னாருங்க. ஆமாங்க, 18 பட்டி மிராஸ் சார், இவங்க வரலன்னா கல்யாணமே நின்று போயிடும். அவர் போகல போய் ரோரமா நில்லுங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா போட சொல்ற, அப்படியே திரும்பி ஓடி போயிடணும். வணக்கங்க. வாங்க சேர்மன், வாங்க. என்ன நீங்க எல்லாம் லேட்டா வந்தா எப்படியா? கொஞ்சம் வேலை இருந்தது. ஆமா, உங்களுக்கு ஒரு பையன் இருந்தானே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் மெட்ராஸ்ல சென்ட்ரல் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கான். அது வேற காலேஜ், இது வேற காலேஜ். எப்பவுமே வேற ஊர் இருந்தாலும் சென்டருக்கு மாத்துவாங்க, அது மேல் படிப்புங்க. நீங்க வாங்க. பாப்பா யாருங்க? நம்ம பாப்பா. ஐயோ, நல்ல பாப்பா. பையன் படிப்பு முடிச்சுட்டு வந்த உடனே பையனுக்கே முடிச்சிருவான். முடிச்சிருவோம், முடிச்சிருவோம். சம்சாரம் யாருங்க? நம்ம தாட்டி. தங்கச்சி, தங்கச்சிமா போயிட்டு வாமா. அது என்னது வேலூர்னு காட்டி கொடுக்குற? காட்டி கொடுக்கல சொன்ன. வாங்க வாங்க, நேரம் கழிச்சு வரீங்களா? மாப்பிள்ள கோச்சிட்டாலும் கோச்சுக்குவாரு. எங்கடா வந்த? என்ன தாண்டவராயா, நம்ம மாப்பிள்ள கல்யாணத்துக்கு தான் வந்த. என்னது, நம்ம மாப்பிள்ளையா? அதெல்லாம் பழைய கதை. இப்ப அவரு என் மாப்பிள்ள, நடக்க போறது என் பொண்ணு கல்யாணம். உன்னை யார் இங்க அழைக்கல? போடா. மாப்பிள்ள தம்பா பத்திரிகை கொடுத்து வர சொன்னாரு. அவர் வர சொன்னா அதுக்காக ஒரு ஊரைய கூட்டி வந்துறதா? மரியாதையா போயிடு. தாண்டவராயா, தாலி கட்டுறத கண்ணால பாத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறா. நீ ஆசீர்வாதம் பண்ணலன்னா என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறாதா? போடா. தாண்டவராய, தாலி கட்டுறத மட்டும் பாத்துட்டு போயிடுறா. தயவு செஞ்சு ஓட தூக்கி போட்டு நிச்சு போடுவேன். அவர் வர வேணாம் சொல்லுங்க. நீ யாரியா? அவர் எப்படி கைவிட்டு அடிக்கலாம்? என்னமா அவர் மாமனார். இந்த ஆளா எனக்கு மாமனாரு? எனக்கு மாமனார் ஒருத்தர் இருந்தா அது இவர் தான். வாங்க மாமா, வாங்க 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 வாங்க. இனிமே இந்த கல்யாண வீட்டுக்குள்ள பார்த்த தொலைச்சிருவேன். அவர்தான் போன சொல்லிட்டாரு, அப்படி வந்து உட்காருங்க. மிச்சம் மீதி இருந்தா போடுவாங்க. முகூர்த்தத்துக்கு நேமாச்சி, வாயா தொகையை சாப்பாடு செஞ்சிட போகுது.